हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल हाई फाई कजिन्स। इनकी नम्बर चैनल इटली पू वच्ची एप्डी ब्राइडल वेनी कट्टरदु अप्पडिंगरदा पार्क्क पोरोम। பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டனில் உள்ள ஒரு சின்ன பாட், அதாவது 12 இன்ச் பாட்டில் தான் வந்துட்டு இட்லி பூ செடி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பூ, அதில் உள்ள எல்லா பிரான்ச்சஸ்லையுமே வந்து பூ பூத்துருக்கு. ஒவ்வொன்றும் நல்ல பஞ்சாக இருக்குது. அந்த பூ வச்சு தான் இன்றைக்கி கட்ட போகிறோம். இப்போது எல்லா பூவையும் கலெக்ட் பண்ணியாச்சு. எனக்கே தெரியுது எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். சின்ன செடி தான், அதில் உள்ள எல்லா பிரான்ச்சஸ்லையுமே நம்மளுக்கு பூ கிடச்சிருக்கு. இதை நம்ம சாமிக்கு வைக்கிறது அப்படின்னா இந்த பிரான்ச்சை அப்படி, அதாவது அந்த பஞ்சாக நம்ம அப்படியே சாமிக்கு வைக்கலாம், இல்லைன்னா அதை குட்டி குட்டியாக வந்து எடுத்து கூட நம்ம சாமிக்கு வைக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு வேணி மாதிரி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஜடை போட்டு அது மாதிரி தான் கட்ட போகிறேன். ஸோ அதுக்காக அந்த பூவெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பூ மட்டும்தான் நான் எடுத்துருக்கேன், முட்டு எடுக்க வேண்டாம். பூவெல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. இதை கட்டுறதுக்கு வந்து நான் ரெட் கலரில் உலன் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம இதை கட்டுறதுக்காக நான் ஒரு கப்போர்டில் நல்லா லாக் பண்ணதுக்கப்புறமா அதோட ஹேண்டிலில் 2 த்ரெட்டாக எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த த்ரெட்டு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக 2 சைடும் அதுக்கு போகிற கிளிப்பு வச்சு நல்லா செக்யூர் பண்ணிட்டேன். த்ரெட்டோட எண்டில் ஒரு நாட் போட்டுட்டு எக்ஸஸாக உள்ள த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேணிக்கு கட்டுறதுக்காக 2 பக்கமும் நம்மளுக்கு எக்ஸஸாக த்ரெட்டு வேணும். அதுக்கு கொஞ்சம் கேப் விட்டதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு த்ரெட்டு வச்சு கட்டிக்கலாம். ஸோ இந்த த்ரெட்டு வச்சு தான் நம்ம பூவை செக்யூர் பண்ண போகிறோம். இட்லி பூவில் பார்த்தீங்கன்னா 4 பெட்டல்ஸ் தான் இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால நான் 5-5 பூவாக எடுத்து ஒரு பஞ்ச் மாதிரி வச்சுருக்கேன். பூவை உள்ள த்ரெட்டுக்குள்ளே இன்செர்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க த்ரெட்டை மேல்வாக்கில் போட்டு நம்ம நாட் மாதிரி போட போகிறோம். உங்களுக்கு பார்த்தாலே புரியும், மேலே போட்டு உள்ளுக்குள்ளேருந்து எடுத்து நம்ம லெஃப்ட் சைடு தள்ளினோம் அப்படின்னா நல்லா டைட் ஆகிடும். இந்த நாட் எங்கே போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூவோட சென்டர், அந்த காம்போட சென்டரில் போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி 5-5 பூவாக வச்சு நம்ம ஒரு 5 தடவை கட்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அந்த த்ரெட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. 5 தடவை கட்டினதுக்கப்புறமா இது கூட நான் மல்லிகைப்பூ ஆட் பண்ண போகிறேன். நல்லா வளர்ந்த அடுக்கு மல்லி தான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் சாரிக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து அந்த கலரில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி உங்களுக்கு கட்டி காமிச்சிருக்கேன். மல்லிகைப்பூ வைக்கும்போது அதோடய காம்பு ரொம்ப சின்னதாக இருக்கனால பெட்டல்ஸ் மட்டும்தான் மேலே இருக்கணும். ஃபுல் காமும் நல்லா கீழே மாதிரி நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறமா நாட் போடுங்க. ஏன்னா கட்டும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும், எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்து உருவிட்டு வந்துடும். ஸோ அதனால் நல்ல ஸ்ட்ராங்காக நல்லா நாட் போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் கண்டினியூஸாக கட்ட போகிறோம். இட்லி பூ வந்து 5-5 பூவாக 5 தடவையும், மல்லிகைப்பூ 1 தடவையும் வச்சு கட்ட போகிறோம். பார்த்தாலே தெரியும் 5 தடவை இட்லி பூ, அதுக்கப்புறமா மல்லிகைப்பூ. இதே மாதிரி ஃபுல்லாக கட்டி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கட்டிட்டேன். ஸோ எண்ணில் கட்டும்போது இப்போ நீங்கள் ஒரு லாஸ்ட்டாக வைக்கிற பூவுக்கு 2 தடவை நாட் போட்டு லாஸ்ட்டாக செக்யூர் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக உள்ள த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்டை வச்சு தான் நம்ம ஜடையில் கட்ட போகிறோம். பாருங்கள், ரெட் அண்ட் ஒயிட்டில் ரொம்பவே அழகாக இருக்குது.
இதை நீங்கள் ஜடையில் வச்சதுக்கப்புறமா ஹேப்பின் வச்சு எல்லா பக்கமும் செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அழகாக இருக்கும். காமனெல்லாம் உள்ளே அந்த ஜடிக்குள்ளே போகிற மாதிரி உள்ளே வச்சுட்டு ஒன்லி அந்த பெட்டல்ஸ் மட்டும்தான் தெரிகிற மாதிரி வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா த்ரெட்டை வச்சு கீழே கட்டிட்டீங்க அப்படின்னா செக்யூராக அப்படியே இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனல் ஹைஃபை கசின்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.